அரசாங்கத்துக்கு வருமானம் போடியா? ஒரு நாளைக்கு சென்னையில மட்டும் சராசரியா 10 பொம்பளைங்க தாலியா இருக்கிறாங்க. அந்த பப்ளிக்கோட உயிர் முக்கியமா இல்ல உங்க வருமானம் முக்கியமா? ஐயா சாமி, கவர்மெண்ட் கடன்ல இருக்கு, கொஞ்சம் புரிஞ்சுக்கய்யா. கடன் கடன்றிய எம்எல்ஏ சம்பளம் மட்டும் ஏறிட்டே போகுது. இதெல்லாம் பேச இப்ப டைம் இல்ல, கொஞ்சம் கீழே இறங்கி வாப்பா. அதான் நானும் சொல்றேன், இதெல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்ல. கடையை மூட சொல்றியா இல்ல அப்படியே குறிச்சு தடக்கல பண்ணி கேட்டப்போ? ஒரு கோவிலுக்கு அருகே செயல்பட்டு வந்த மது கடையை மூட வலியுறுத்தி டிராபிக் ராமசாமி இன்று காலை தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். அவரோடு பேச்சுவார்த்தை நடத்திய நிதித்துறை செயலாளர் ஒரு சுகர் பேஷண்ட்டை பசி டயத்தில் சாப்பிடலன்னா மயக்கம் வந்துடும், அதான் பக்கத்து ஹோட்டலில் போய் சாப்பிட வந்திருந்தேன். பரவாயில்ல சார், அப்பப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல சார், நமக்கு எந்த ஊர் சார்? மாத்தூர். அடே நம்ம ஊர் தான் சார, ஏதாவது உதவி வேணா கேளுங்க. என் பேர் வீரபத்ரன். இப்போ தான் சிங்கப்பூர்லேருந்து வரேன் சார். கண்டிப்பாக சார், டவுட்டே வேணாம், பக்கா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், ஹைலி ஹைஜீனிக். நான் வீட்டுக்கு போய் பேசுகிறேன், ஓகேவா? என்ன சார் வேணும்? ஒன்றும் இல்லை, இந்த பான்பரா கட்சியை பல பேர் போகிற ரோட்டில் துப்புறீங்களே, யாராவது மிதிச்சா இன்ஃபெக்ஷன் ஆகாதா, வியாதி கீதி வராதா? இதில் வேற பெரிய ஹைஜீனிக்னு சொன்னீங்க, சிங்கப்பூர்லேருந்து வரேன்னு சொன்னீங்க. சிங்கப்பூரில் துப்பியிருந்தா எவ்வளோ ஃபைன் போட்டிருப்பான் தெரியுமா? அது சிங்கப்பூர், இது இந்தியா. ஓ, இந்தியானா அவ்வளோ கேவலமாக போச்சு உனக்கு. யோ போயா, சும்மா பெரியவன் மாதிரி சொல்ல வந்துட்டான். ரோட்ல யாரு வச்சதுனா நீ அடிச்சிருவேன். அது இல்லை மேடம், நான் மரியாதையா கேட்டேன், அவர் மரியாதை இல்லாம பதில் சொன்னாரு, அதான் அடிச்சேன். ஓ, மரியாதை துப்பிருக்கேன், என்ன புடுங்க போறேன். I'm very happy.